நீங்களும் நானும் இன்று அறிந்து கொள்ள வேண்டிய அதி முக்கியமான விஷயம் பரலோகம் அல்ல, பரலோக ராஜ்யம். ஏனென்றால் அந்த ராஜ்யத்துக்குள்ளாகத்தான் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். பரலோகம் என்பது எதிர்காலம், பரலோக ராஜ்யம் என்பது நிகழ்காலம். கையத்தோராமே நல்லவர் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம் மத்தேயு 13 அதிகாரம் 11 வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை, எல்லாரும் சொல்லுவோம், பரலோக ராஜ்யத்தின் செய்திகளை அல்ல, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. கோடுபட வேண்டிய முக்கியமான வார்த்தை பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். ஆமென் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு அப்படின்னு சொல்லலை, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு என்று சொன்னார். பரலோகத்தை குறித்த ரகசியம் இங்கே முக்கியம் அல்ல, முக்கியம்தான், அது வந்து அதிமுக்கியம் அல்ல. ஏனென்றால் இப்பொழுது முக்கியமானது பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியம். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? பரலோகம் வேறு, எல்லாம் சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் வேறு. பரலோகம் அங்கே இருக்கிறது, கமான் சே, பரலோக ராஜ்யம் இங்கே இருக்கிறது. பரலோகத்துடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறதோ அதற்கு பேர் தான் பரலோக ராஜ்யம். புரியுதா உங்களுக்கு? பரலோகத்தோட ராஜ்யம் எங்கே இருக்கிறதோ அதற்கு பெயர் பரலோக ராஜ்யம். இப்ப பிரிட்டன் அங்க இருக்குது, பிரிட்டிஷோட கவர்மெண்ட் இங்க இருந்துச்சு. அப்ப பிரிட்டிஷோட கவர்மெண்ட் எங்க இருக்குதோ அது பிரிட்டனுடைய கவர்மெண்ட். அது அப்ப பிரிட்டன் தூரத்தில் இருக்குது, ஆனா அவன் கவர்மெண்ட் இங்க இருந்தனால அவன் இன்ஃப்ளூயன்ஸ் இங்க இருக்குது. கை தட்டு வருது அவருக்கு. அவன் பில்டிங் இங்க இருக்கு, அவன் லாங்குவேஜ் இங்க இருக்கு, அவன் ட்ரெஸ் கோட் இங்க இருக்கு, அவன் என்னுடைய எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இங்க நமக்கு வந்துருச்சு. வேட்டி கட்டினாலும் இங்க ஒரு ஆள் கூட கிடையாது. ஸோ எல்லாருமே இப்ப பிரிட்டிஷ் கல்ச்சருக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஏன்னா பிரிட்டிஷுடைய கவர்மெண்ட் நம்ம மேல இருந்தனால. வேதம் சொல்கிறது பரலோகம் அங்க இருக்கு. இயேசு சொன்னார் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. யூ ஆர் நாட் அண்டர் த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், யூ ஆர் அண்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன். ஆமே. யூ மே நாட் பி எ சிட்டிசன் ஆஃப் யுனைடெட் கிங்டம், பட் யூ ஆர் த சிட்டிசன் ஆஃப் தி கிரேட் கிங்டம். ஆமே. யூ ஹவ் ஆல் த பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் welfare of the, you are having all the welfare of the United the great kingdom. So பரலோக ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு வெளிப்பாடு இல்லாததினால் இயேசு பரலோக ராஜ்யம், அதாவது இந்த பூமியில உங்க மேல இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு இந்த பூமியில நீங்க பரலோகத்தின் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். ஆகையால் தான் இயேசு பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்களை, பரலோக ராஜ்யத்துக்குரிய அந்த நேச்சரை, அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய வல்லமைய, அந்த ரகசியங்களை அவர் தம்முடைய சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் போதித்தார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவோடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பற்றி பேசியதை விட என்னென்ன எனக்கு தெரிஞ்ச அளவு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசியது அதிகம். ஏறக்குறைய 80-90 வசனங்கள் அவர் வந்து பேசியிருக்கிறார் மத்தேயு மார்க் லூக்கா யோவானில், பரலோகத்தை பற்றி, பரலோக ராஜ்யத்தை பற்றி. அதில் 30 வசனம் தான் பரலோகத்தை பற்றி பேசியிருக்கிறார், மீதி 60 வசனம் பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் பேசியிருக்கிறார். 2/3 அவர் பேசுறது பரலோக ராஜ்யம், 1/3 பரலோகத்தை பேசியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே,
நீங்களும் நானும் இன்று அறிந்து கொள்ள வேண்டிய அதி முக்கியமான விஷயம் பரலோகம் அல்ல, பரலோக ராஜ்யம். ஏனென்றால் அந்த ராஜ்யத்துக்குள்ளாகத்தான் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். பரலோகம் என்பது எதிர்காலம், பரலோக ராஜ்யம் என்பது நிகழ்காலம். பரலோகம் என்பது எதிர்காலம் சொல்லுங்களேன். பரலோகம் என்பது பதில் சொல்லுங்க. பரலோகம் என்பது சத்தமா சொல்லுங்க. பரலோகம் என்பது, பரலோகம் என்பது, பரலோக ராஜ்யம் என்பது கரங்களை தட்டி ஆமே. அன்புக்குரியவர்களே, பரலோகத்துடைய ராஜ்யம் எங்க இருக்கிறோ அதுதான் பரலோக ராஜ்யம். சபை போதகர்கள் பரலோகத்தை பற்றி பேசியதில் பத்தில் ஒரு பங்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசியிருந்தால் கூட இன்றைய இந்தியா, இன்றைய உலகம் இப்படி இருந்திருக்காது. அது பரலோகமாய் மாறி இருந்திருக்கும். சபை செய்த பெரிய தவறு பரலோகத்தை பற்றி பேசி பரலோக ராஜ்யத்தை பேச மறந்து போனது. அதனாலதான் பரலோகம், பரலோகம், பரலோகம்னு அப்படியே வந்து பரலோகத்தையே நினைச்சிட்டு இந்த பூமியில வந்து ஒரு தரித்திரனா வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனோம். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த செய்தி ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறேன். பரலோகத்தை விட முக்கியமான செய்தி. ஹல்லேலூயா. புறஜாதிக்கு நீங்கள் காட்ட முடிந்தது பரலோகத்தை அல்ல, பரலோக ராஜ்யத்தை. அவனால் பார்க்க முடிவது பரலோகம் அல்ல, ஆனா பரலோக ராஜ்யத்தை அவன் பார்க்கலாம். நீங்க இந்த பூமியில பரலோகத்தை காட்ட முடியாது, ஆனா அவனுக்கு பரலோகத்தோட ராஜ்யம் எப்படி இருக்கும், அந்த பரலோகம் எப்படி இருக்கும் நீங்க காட்டு. ஆமே. நான் ராஜ்யத்தின் புத்திரன். I am a citizen of the great kingdom. கையத்தட்டே.